வணக்கம் கொடுக்கிற வெல்கம் டு மாதிரியான அருமையான போஸ்ட் ஆபிஸ் சேமிப்பு திட்டங்களை பத்தி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு இன்னும் சில திட்டங்கள் மற்றும் அதோட சிறப்பம்சங்கள் உங்களுக்காக மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம் பெண்களோட சேமிப்பு பழக்கத்தை வளர்க்குறதுக்கான பிரத்யேகமான திட்டம் இரண்டு வருட கால அளவு கொண்ட இந்த திட்டத்துல ஒரு வருடத்துக்கு வட்டி என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு மத்த போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது குறுகிய காலத்துல அதிக வட்டி தர திட்டமா மகிழா சமான் சேமிப்பு திட்டம் இருக்கு இந்த திட்டத்துல குறைந்தபட்சமா ஆயிரம் ரூபாயும் அதிகபட்சமா ரெண்டு லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் வரி விலக்கு எதுவும் கிடையாது அடுத்ததா பப்ளிக் ஃபண்ட் அக்கௌண்ட் எனப்படும் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் எதிர்கால சேமிப்பிற்கான சதவிகித வட்டி வழங்கப்படுது மற்ற இந்த திட்டத்தின் வட்டி மத்திய அமைச்சகத்தோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காலாண்டுக்கும் மாறும் பதினைந்து ஆண்டுகள் கால அளவு கொண்ட இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமா ஐநூறு ரூபாயும் அதிகபட்சமா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரையும் முதலீடு செய்யலாம் முதலீடுகளை மொத்தமாகவோ மாதிரி சிறிய தொகைகளாகவோ பண்ணலாம் ஒரு நிதியாண்டு அளவுல குறைந்தபட்ச தொகையான ஐநூறு ரூபாய கட்டலனா சேமிப்பு கணக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டுடும் இந்த திட்டத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு தொடர முடியலன்னா ஐந்து ஆண்டுகள் கழிச்சு அதுவரை கொஞ்சம் முதலீட்டுல ஐம்பது சதவிகிதம் வரை எடுத்துக்கலாம் இந்த திட்டத்தில் ஓராண்டு முதலீட்ட கடந்தாலே லோன் வாங்க முடியும் ஆனால் ஒரு லோன் திரும்ப கட்டுற வரைக்கும் அடுத்த லோன் கிடைக்காது மேலும் ஒரு நிதியாண்டில் ஒரு லோன் மட்டுமே பெற முடியும் வாங்குகிற லோனை முப்பத்து ஆறு மாதத்துக்குள்ள திருப்பி கட்டிட்டா ஆண்டுக்கு ஒரு சதவிகித வட்டி மட்டுமே வசூலிக்கப்படும் அப்படி தவறும் பட்சத்தில் ஆண்டுக்கு ஆறு சதவிகித வரை வட்டி கட்ட வேண்டியிருக்கும் இந்த முதலீட்டிற்கு வருமான வரி சட்டம் எண்பது கீழே வரி விலக்கு கிடைக்கிறதால நம்ம கணக்கில் ஈட்டப்படும் வட்டிக்கு தனியா வரி செலுத்த வேண்டியது இல்லை என்பது கூடுதல் சிறப்பு சேவிங்ஸ் சர்டிபிகேட் தேசிய சேமிப்பு பத்திரம் அனைவருக்குமான சேமிப்பு திட்டம் குறைந்தபட்சமா ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்கிற இந்த திட்டத்துல அதிகபட்ச முதலீட்டு வரம்பு கிடையாது ஏழு புள்ளி ஏழு சதவிகிதம் கூட்டு வட்டி வழங்கும் இந்த திட்டத்துல ஐந்து ஆண்டுகளோட முடிவில் மொத்தமா வட்டி வழங்கப்படும் கணக்குதாரர் இறந்துட்டாலோ அல்லது கூட்டு கணக்கு வச்சிருக்க தம்பதி விவாகரத்து பண்ணாலோ மட்டும்தான் இந்த கணக்குல இருந்து வெளியேற முடியும் இந்த திட்டத்துல செய்யப்பட்ட முதலீடுகளுக்கு வருமான வரி சட்டம் எண்பது சி கீழ் விலக்கு கிடைக்கும் உதாரணமா இந்த திட்டத்துல ஒரு லட்சம் முதலீடு செய்யும் போது ஐந்து ஆண்டுகளோட முடிவுல கையில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று ரூபாய் இருக்கும் அதாவது உங்களோட முதலீட்டு தொகை நாற்பது சதவிகிதம் வரை அதிகரிச்சு இருக்கும் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் இந்த வீடியோவோட பார்ட் ஒன்ன பார்க்க மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணியிருக்க வீடியோவை பார்க்க மறக்காதீங்க தினமும் பயனுள்ள புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சத்தியம் ஹாட்ஸ்பாட்டுடன் இணைந்திருங்கள் நன்றி